ஹை கேள்ஸ் ஐம் நிவேதா இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் வரும் ஸோ அதில் வந்துட்டு ரிவர்பிரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வரும் ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்துட்டு ஒரு எக்கோ பார்ட்டி நடக்குது ஓகேவா ஸோ எக்கோ பார்ட்டி நடக்குது ஸோ அதில் வந்து கெஸ்ட்டாக யார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ இடி இவங்க தான் வந்துட்டு கெஸ்ட்டு ஓகேவா எக்கோ இவங்களோட பேர் இவங்க தான் வந்துட்டு கெஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்க ஓகேவா ஓகேவா நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க ஹே எடி ஹவு ஹவு கோயிங் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உடனே எக்கோ எட்டி என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா கிரேட் 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 ஹவோ யூ ஹவோ யூ ஹவோ யூ அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க ஓகே ஸோ பேசிக்காக வந்துட்டு அதாவது அந்த சவுண்டு பேசுகிறாங்களே கிரேட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த சவுண்டு வந்து பர்சிஸ்ட் ஆகுது பர்சஸ்ட் ஆகுதுன்னா அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஸ்பேஸில் ஒரிஜினல் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பிறகும் டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி ஒரு சிலது ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா ஸோ தான் நம்ம வந்துட்டு ரெவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஒரு தடவை கிரேட்டுன்னு சொல்கிறது வந்து டேரக்ட் சவுண்டு மற்றதெல்லாம் வருது இல்லையா கிரேட் கிரேட்னு பின்னாடி வருதில்லை ஸோ அதெல்லாமே ஏர்லி ரெஃப்ளெக்ஷன் அந்த சிவத்தில் பட்டு உங்களுக்கு கேட்குற ஒரு விஷயம் ஓகேவா ஸோ இதை மொத்தத்தையும் தான் வந்துட்டு ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அந்த கெஸ்ட்டோட பேர் எக்வாய்டி ஸோ நீங்கள் எதாவது பேசும்போது அவங்க பேசும்போது நீங்கள் எதாவது கேள்வி கேட்கும்போது அவங்க ஆன்சர் சொல்லும்போது அது வந்துட்டு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அப்படி வந்து உங்களுக்கு கேட்கும் ஓகேவா ஸோ இதுதான் ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு ஜோக் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஒய் டோன்ட் சயின்டிஸ்ட் ட்ரஸ்ட் ஆட்டம்ஸ் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் திருப்பி அவங்களே சொல்கிறாங்க பிகாஸ் தே மேக்அப் எவ்ரி திங் எவ்ரி திங் எவ்ரி திங் ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு லாஃப் பண்ணும்போது நீங்களும் அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே என்ன சொல்வீங்க குட் ஒன் 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 அப்படி சொல்வீங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஸோ பேசிக்காக இந்த ஒரு ஜோக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க இட்ஸ் லைக் அந்த சவுண்ட் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிப்பீட் ஆகிறது மாதிரி இருக்கிறது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெவர்பரேஷன் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது ஃபன்னாகவும் இருக்குது அதாவது நன்மையும் தரும் தீமையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில கான்செப்ட் காலாம் நடக்குது அப்படின்னா மியூசிக் பார்ட்டிலாம் நடக்குது அப்படின்னா ரிவர்பரேஷன் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டான ரிவர்பரேஷன் வந்து நல்லா ஹை சவுண்டில் சூப்பராக நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் அந்த வாய்ஸ் வந்து நல்லா அந்த சவுண்டு அந்த மியூசிக்கோட சவுண்டெல்லாம் நமக்கு சூப்பராக இருக்கும் ஹாம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு லெக்சரார் யாரோ ஒரு ஒருத்தர் வந்து லெக்சர் கொடுத்துட்ருக்காங்க பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாலில் வந்துட்டு ரிவர்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் நம்மளால் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்மளால் கிளாரிட்டியாக வந்துட்டு கேட்டுக்க முடியாது ஓகேவா ஸோ ஓகே இந்த ரிவர்பரேஷன் இந்த கெஸ்ட்டாக வந்திருக்காங்கல்ல எக்கோ எட்டி ஸோ இந்த ரிவர்பரேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஒரு சாஃப்டான ஃபர்னிஷிங் குஷன் கார்பெட்டு கர்டைம்ஸ் இதெல்லாமே ரிவர்பரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு விற்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அக்கௌஸ்டிக் பேனல்ஸ் அப்படின்னா அந்த செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க ஸோ அது வந்துட்டு இந்த எக்கோ எக்குவடிக்கிறதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணும் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ஸில் பெரிய பெரிய சேனலில் வச்சுருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட செவத்தில் வந்து இந்த அக்கௌஸ்டிக்ஸ் பேனல்ஸை வந்து ஒட்டிடுவாங்க எதுக்காகனா அவங்க பேசுகிறது வந்து இந்த மாதிரி ரிவர்பரேஷன் ஆகக்கூடாது லைக் அந்த அந்த மைக்கில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கேட்கணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா ஸோ ரெவர்பரேஷன் பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா தெரிஞ்சுருக்கோம் அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ